Hello friends, vanakkam and welcome back to Shreya's cooking channel. Innikku nama nalla soft ana suvayana rava idli eppadi pandradun paapom. Idharku theviyana porutkal ravai 2 cup, thayir 1.5 cup, kadugu 1 teaspoon, kadalai paruppu 1 teaspoon, uluttam paruppu 1 teaspoon, துருவிய இஞ்சி 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், ஈனோ 1/2 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி 4 டேபிள்ஸ்பூன்ஸ், முந்திரி பருப்பு தேவையான அளவு, துருவிய கேரட் தேவையான அளவு, நெய் 1 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. நெய் சூடான பிறகு கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு இது மூணும் சேர்த்து ஸ்லைட்லி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இதோட துருவிய இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம், அது ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை ஆன பிறகு இதோட ரவை ஆட் பண்ணி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ரவை ஃப்ரை ஆகிடுச்சு. தயிர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆற விடணும். ரவை நல்லாவே ஆறிடுச்சு. இதோட தயிர், பேக்கிங் சோடா, சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப கெட்டியாக இருந்தால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கெட்டியாக இருக்குது. இதோட நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 20 to 25 மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சிடலாம். இது நான் மிக்ஸ் பண்ணி 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ரொம்பவே திக்காக இருக்குது. இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாவில் ஈனோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லி பிளேட்ஸில் நெய் தடவி முந்திரி பருப்பு வச்சு கேரட் தூவி விட்டுருக்கேன். இட்லி பிளேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் மாவோட ஈனோ ஆட் பண்ணிக்கலாம். ஈனோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண உடனே இட்லி பிளேட்ஸில் ஊற்றிடணும். மாவு ஊற்றின பிறகு ஒரு 12 to 13 மினிட்ஸ் குக் பண்ண விடலாம். நம்ம கரெக்டாக இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் ரவா இட்லி ஸ்டிக்கியாக இல்லாமல் ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கோக்கனட் சட்னி கூட சாப்பிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸ்ரேயாஸ் குக்கிங் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.